ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ். வாய்ப்புண் வயிற்று புண்ணை குணப்படுத்துகிற மணத்தக்காளி கீரையை கசப்பே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மணத்தக்காளி கீரையை ஃபஸ்ட்டு இலையிலையாக கிள்ளி வச்சுக்கோங்க. இது ஒரு கட்டு கீரை தான். அதை ரெண்டு மூணு தரம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த உடனே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்கும்போது கிரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயமும் நிறைய சேர்க்க போகிறோம். நான் வந்து இதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமே ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரே வெரைட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்க்கும்போதும் கொஞ்சம் கசப்பு குறையும். அதுக்காக நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 30 சின்ன வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஏழு எட்டு பூண்டுப்பல் உரித்து அதை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அந்த இடித்து வச்ச பூண்டு பல்ல சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஆனால் அது சிறு கசப்பாக இருக்கிறதால யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் நல்லா வரைக்கணுன்றதுக்காக மிளகாய் கிள்ளி போட்டு தாளிக்காமல் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடியாக வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து கீரை வந்து நிறைய தண்ணி விடும், அதனால் நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. தாளிப்புலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/4 கப் பயத்தம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சு வைங்க. ஒரு 1/2 மணி நேரம் பயத்தம்பருப்பு ஊற வச்சு நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், அதனால் இப்போ உப்பு சேர்க்காதீங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு உப்பு சேருங்க. இப்போ போட்டிங்கன்னா உப்பு அதிகமாகிடும், அதனால் கொஞ்சம் வதங்கின அப்புறம்தான் அது எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உப்பு சேருங்க. நம்ம வந்து பயத்தம்பருப்பு ஊற வச்சுருக்க தண்ணி மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம். ஏன்னா கீரையே கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம வந்து இதில் வெங்காயம் நிறைய சேர்க்குறோம், பயத்தம்பருப்பு சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்க்கறதால கசப்புத்தன்மை குறைஞ்சிடும். அப்புறம் கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அப்புறம் கண்டிப்பாக மஞ்சள்தூள் சேர்க்கணும், அப்போ தான் க்ரீனிஷாக இருக்கும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும்போது கீரை வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும், க்ரீனிஷாக இருக்கும். இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். க்ரீனாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குமே மஞ்சள்தூள் சேர்த்து நீங்கள் செய்யணும், அப்போ தான் க்ரீனிஷாக இருக்கும். மூடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டே இருங்க. இப்போ 10 நிமிஷத்தில் நல்லா கரெக்டாக வெந்துடும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வாயில் வச்சு பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு பிஞ்ச் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ரெடியாக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கீரை நல்லா வெந்து தண்ணியெலாம் சுண்டின பிறகு நம்ம தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம். தேங்காயும் சேர்க்கறதால சுத்தமாக கசப்பே இருக்காது.
இதை வந்து ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இது உடனே பலனை கொடுக்கும். வாய்ப்புண்ணெல்லாம் உடனே ஆறிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு தரும்போது கசப்பு இல்லாமல் இருக்கிறதால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்தது டேஸ்டியான சுரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு பாதி சுரைக்காய் எடுத்திருக்கேன், அதுக்கு தோல் சீவி வச்சுருக்கேன். அதை நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற வெத போர்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பொரியலுக்கு நம்ம வேர்க்கடலை பொடி சேர்க்க போகிறோம். அதனால் வேர்க்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வறுத்துட்டு அதை தோலை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு மிக்சியில் கொர கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதையும் நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் தோலோட தான் சேர்த்துருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்க சுரைக்காயை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுவும் நல்லா தண்ணி விடும். ரொம்ப நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. 1/2 ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. எல்லா பொரியலுக்குமே நான் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் போடுவேன். அப்போ தான் நல்லா காரம் வரைக்கும். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினப்புறம் நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்க போகிறோம். 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்து அப்படியே தெளித்து விடுங்க. அதுக்கப்புறம் இதை மூடி வச்சு லோ ஃப்ளேம்லே 10 நிமிஷம் வைங்க. நல்லா சூப்பராக வெந்துடும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை சேர்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்புக்கு தொட்டு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே மேட்சாகும். இதை கூட ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை பொடி சேர்க்கறதால ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.